வெல்கம் டு எஸ்எஸ் கிரி சேனல். நம்ம சேனலில் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு, நம்ம நாட்டுப்புற சமையல் அதனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா. இப்போ மண் வடைச்சட்டி வச்சுருக்கேன், அதில் வறுத்தெடுத்தாவே சுவையாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து வச்சுருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயமே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லா வணங்கட்டும். அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கரிசி, அந்த அரிசி போட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும். சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். கூடவே போட்டோன்னா நல்லா பொரிஞ்சுக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒரு 6 வரமிளகா போட்டுக்கலாம். இது ஒரு 7 to 10 பேர் சாப்பிடக்கூடிய குழம்பு. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஒரு 4 பேர் இருந்தால் இதில் பாதி போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஆனதுனால நல்ல சூடு ஏறிடுச்சுன்னா நல்லாவே இதாயிரும். அதனால சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் போடுறேன், அதாவது ஒரு மூடி அரை தேங்காயாக இருந்தது ஒரு மூடி போட்டால் போதும். மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கலாம், 3 கூட போடலாம். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நம்ம சாம்பார் தூள் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். அதனால் ஒரு கரண்டி சாம்பார் தூள், வீட்டிலையே அரைச்சி வச்ச சாம்பார் தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். காலத்தில் ஏன் மண்பானையில் செஞ்சாங்கன்னா அது சுவையே வேறு, டேஸ்ட்டே வேறுங்க. எந்த ஒரு பொருளையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மண்பானையில் செஞ்சு பாருங்கள். நல்லா சில பொருள் வாங்கி வச்சுருக்கோம், அதனால இதில் செய்கிறோம். கோதுமைக்கிளி, ராய்க்கிளி, இந்த மாதிரி மண்பானையில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த பாத்திரத்துலேயும் இந்த மண்பானையிலையும் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதே வடிச்சட்டியில் வெண்டைக்காய் இப்படி அரிஞ்சு வச்சுருக்கு, நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையே கொட்டிக்கலாம், எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகை வந்து
ஆட்டுக்கல் இருந்தால் அரைக்கலாம், அம்மிக்கல்லும் இருக்குது, ஆனால் நாங்கள் அரைக்கலை, மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம், நேரம் ஆச்சு அதனால் அரைச்சிக்கலான்ட்டு அரைக்கிறோம். இப்போ நல்லா வணங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள் புளி எடுத்துருக்கேன், இவ்வளோ புளி போட்டால் போதும் இதுக்கு. இப்போ இந்த புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம், அல்லது மிக்சிலேயே நாங்கள் வீட்டில் சுத்தம் பண்ண புளி ஆனதுனால கழுவி மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்குவோம் கூடவே. நீங்களும் அது மாதிரி செய்யலாம், இல்லை கரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றலாம். அந்த காலத்தில் எல்லாம் கரைச்சி தான் ஊற்றுவாங்க, நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணதுனால அப்படியே சுத்தமாக உள்ள போட்டு அரைச்சிக்கிறோம். வாங்கிடுச்சு, அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கோம். இப்போ வடை சட்டியை வச்சு அதுலேயே ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. நல்லா பொறிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், தாளி போட்டு கூடவே வந்து வர மிளகாய் கிள்ளியிருக்கேன், தாளி கிடைக்கு, கருவேப்பிலை பாருங்கள் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிரேக்ஃபஸ்ட் வந்து கம்பு தோசை. புளி குழம்புக்கு நல்ல இதில் நம்ம வந்து இந்த கம்பு தோசைக்கு நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்லாம், ஆனால் நோய் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புளி குழம்பு கொடுக்கக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக வீட்டில் செஞ்சு கம்பு தோசை சாப்பிட்ணுன்னா புளி குழம்பு சட்னியே வெறுத்துடும், அதனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுவே சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கம்பு குரணை எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அரைச்சி அப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி கலந்து தோசையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குரணை வாங்கிக்கோங்க, கடையில் விற்கும். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு மாவை அரைச்சி கலக்கி உங்களுக்கு தோசையை ஊற்றி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நாம் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சிட்டு வந்து கரைக்கலாம். வந்து மாவாக கலக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கலந்துக்கணும். உப்பு அடுப்பு ஆன் பண்ணி நான்ஸ்டிக் டவா வச்சுருக்கேன். முதல்ல போட்டிருக்கிற பார்த்து நீங்கள் பாருங்கள், அப்போ தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தோசை ஊற்றுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் செய்கிறேன்.
சின்னதாக ஊற்றி பார்ப்போம். இது கூட அரிசி மாவு கலந்து ஊற்றுவாங்க. நான் அரிசி மாவெல்லாம் கலக்குறேன், வெறும் கம்பு தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல செஞ்ச வீடியோவில் புளி குழம்பு வச்சுருக்கேன், அதனால் இந்த இதுக்கு இந்த டிஷ்யூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்தோஷம்.